தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு முக்கியமானது. என்சிசி பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தில்லி டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது காயமடைந்த காவல்துறையினரை நலம் விசாரித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லம் தமிழக அரசின் சார்பில் நினைவு இல்லமாக மாற்றம். இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தொற்று பரவ தொடங்கிய சீனாவின் வூஹான் நகரில் விசாரணையை தொடங்கியது உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு. பாங்காக்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்கேற்கின்றனர் இந்தியாவின் பி வி சிந்து ஸ்ரீகாந்த்.